الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر قال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر وفر من المجذوم كما تفر من الأسد رواه البخاري صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أنيت فهلم الله جل شانه تعالى وكي أريد تعبدع இருவது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடி நிற்கின்ற நம்மவர்கள் அனைவர் மீதும் எல்லாம் அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருளும் அன்பும் நிறைவாக நின்று நிலவரமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் முஹம்மனாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, ஆலயங்கள், அல்லாஹ் ரசூல், சத்திய சஹாபாக்கள், நான்கு இமாம்கள் கட்டமைத்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தங்களால் முடிந்த அளவு வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிதாபிலே எழுதுகிறார்கள், லௌலில் உலகமாவுல சாரநாசுங்கள் பகாயின், உலகத்தில் ஆலயங்கள் இல்லை என்று சொன்னார், உலகத்தில் ஆளுங்களுடைய வருகை இல்லை என்று சொன்னால் மக்களின் மிருகங்களை போட்டு மாறியிருப்பார்கள். மிருகங்கள் எப்படி ஹலால் ஹராமை பேணாமல் வாழ்கின்றதோ அது போன்றே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆளுங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிருகத்துடைய வாழ்க்கை வாழ்வார்கள் என்று கிதாபிலே எழுதுகிறார்கள். அவர்களுடைய அந்த சேவைகள், அவருடைய தொடர் பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்லாமிய கருத்திலே மூடப்படுத்துகள் வெகுவாகவே குறைந்திருக்கிறது. தவறான கொள்கைகள் அதிகமாகவே குறைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் ஓர் அளவு சரியான கொள்கைகளே, அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய கொள்கையிலே ஓரளவுக்கு இன்றைக்கு நினைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னார். ஆலயங்களுடைய தொடர் பிரச்சாரம், தொடர் விழிப்புணர்வு காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எத்தனையோ மூட கொள்கைகள், எத்தனையோ மூட காரியங்கள், சைத்தானுடைய தூண்டுதல்கள், வழிகாட்டல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் இஸ்லாமியர்கள் தன்னுடைய இஸ்லாத்திலேயே நிலைத்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இஸ்லாத்துடைய பாதையிலே நடப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆளுமைக்குரிய சேவைகளை நாம் காரணமாக சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, வேறொரு பாத்தியாளர் சுவாமிகள் அரபி கல்லூரியை ஸ்தாபித்தவர்கள், நிறுவனர்கள் அப்துல் வஹாப் அவர்கள் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு சென்று மூட கொள்கையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவைகளிலிருந்து தவித்திருக்க வேண்டும், விலை
செய்யப்பட வேண்டும் என்று அனாச்சாரம் எதிர்த்து மக்களிடத்தில் எடுத்து கூறி அவைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், அவைகளிலிருந்து நீங்கள் அகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று தொடர் பிரச்சாரத்தில் இருந்தார். நாகூருக்கு செல்கின்றார்கள். அங்கே ஜியாரத்தை முடித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய குற்றச்செயலுக்கு செல்கிறார்கள். மொஹர்ரம் அன்றைக்கு அந்த ஊரிலே கூடு எழுப்பதற்காக பஞ்சா வச்சு பஞ்சாங்க அஞ்சு விரல் அஞ்சு விரல் என்ன செய்வாங்க அப்படி உருவமா வச்சு கூடு எழுப்பாங்க. ஒரு விரல் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு விரல் பாத்திமா அலிஹிமாம், இன்னொரு விரல் அலிவத்தி அலிஹிமாம், நாலாவது விரல் ஹஸன் அலிஹிமாம், அஞ்சாவது விரல் ஹுசைன் அலிஹிமாம். அஞ்சு பேருக்கு அஞ்சு விரல வச்சு கூடு எடுப்பாங்க. கூடு தயாராயிருக்கு, மகளிர் எடுக்கிறது கூடு தயாராயிருச்சு. அந்த அவர்களை அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையிலே மூட கொள்கையை பற்றி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், பயம் செய்கிறார்கள். பல மூடப்படுத்த சொல்லி பக்குவமாக பாங்காக அந்த மக்களிடத்திலே அன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கூடு பஞ்சாவுடைய தீமைகளை பற்றி அந்த மக்களிடத்தில் மிக நாசூக்காக நேக்கா சொல்றாங்க. அந்த மக்கள் அன்றைக்கு அந்த கூடு இருப்பதை வீட்டிருக்கிறார். இன்று வரைக்கும் அங்கே அந்த கூடு அனாச்சாரம் இல்லை. ஜும்மா அப்படின்னா இந்த பள்ளியாசிரியர் இமாம் சொன்னாங்க, தம்பி அழகான பயன் பண்ணீங்க, மக்களுக்குரிய ரசனை கேட்ப அற்புதமாக கருத்துக்களை மிக நாசூக்கான பக்குவமாக எடுத்து சொல்லி வருடம் வருடம் நடக்கக்கூடிய இந்த கூடு பஞ்சாவை பற்றி சொல்லி அது வேணாம் என்று மக்களிடத்திலே நீங்கள் கேட்டு அவர்கள் அனைவர்களையும் சமாளிக்க வைப்பது ரொம்ப எனக்கு ரசிக்கத்தக்கதாக இருந்தது. தம்பி நீங்க ஊரு ஊராக சென்று அனாச்சாரங்களை தடுப்பதற்கு உங்களுக்கு ஆயுசு பத்தா, அதனால நீங்க போய் ஒரு மதரசா ஆரம்பிங்க, நீங்க போய் ஒரு மதரசா ஆரம்பிங்க, அங்கே ஆலயங்களை உருவாக்குங்கள், ஆலயங்களை உருவாக்குங்கள். அவர்கள் பல ஊர்களுக்கு சென்று உங்களுடைய இந்த பணியை செய்வார்கள் என்று அந்த பண்டிகின்ற இமாம் நனி அவர்கள் சொல்லிட்டார். அப்பொழுதுதான் அந்த அழகாக அவர்கள் மனசிலே ஒரு எண்ணம் வந்தது, வேலூருக்கு சென்று மதரசு ஆரம்பிக்க வேண்டும் என்று. வேலூருக்கு செல்கிறார்கள். அங்கே அவங்க ஊர் வந்து பல்லவத்துக்கு பக்கத்தில் செல்லினாத்தூர், அந்த அழகாகத்தூர் ஊர் பல்லவத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய செல்லினாத்தூர். அந்த செல்லினாத்தூர் வேலூர்ல போய் ஆபாசம் இருக்காங்க. அவங்க போய் சொல்றாங்க ஒரு மதரசு ஆரம்பிக்க வேண்டும் என்று. அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இடம் தருவோம். அப்படி இடம் கொடுத்து அது பாபியான சுவாமி என்ற மதரசா சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தாழ்வுகளுடைய அரசிடம் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் அங்கே மாற்றுக் கல்வியை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பாவியான சுவாமி என்ற மதரசாவிலே அதிகமான மாணவர்கள் அனைவர்களும் யோசியை ஏற்படுத்த வாழ்க்கையை நடத்திருக்கிறார்.
கல்யாணமே ஜோசியத்துக்குறோம். 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் நடக்கும். ஆனா இஸ்லாமியர்கள் ஜோசியத்தின் பக்கம் பெரும்பாலும் யாரும் செல்வதில்லை. கிராமத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வேண்டுமானால் ஜோசியம் போய் பார்க்கலாம். நெச்சத்திரத்தின் மூலமாக பல பொருள் இருக்கிறது.
நட்சத்திரத்தை யாராவது சாட்சியாக ஆக்கினால் அவர் காசுகாட்டிவிட்டார். நட்சத்திரத்தை சாட்சியாக வைத்து மல பொருள் யார் நட்சத்திரத்தை காரணமாக்கின்றாரோ அவர் இறைவனை மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய கருணையினால் எங்களுக்கு மழை ஒழிந்தது என்று சொன்னால் அவர் மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நடக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையை தோழர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் சிலரை பார்க்கின்றோம், கடவுளை கூட பல கடவுளாக சமரியாக்கள் மசூசிகள் என்று கூட்டத்தார்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய கோர்வையில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கோர்வை இரண்டு கடவுள், ஒரு கடவுள் சாலிக்குள் சைல் நன்மையை படைப்பார், இன்னொரு கடவுள் சாலிக்குள் சைல் தீமையை படைப்பார். இப்படி ரெண்டு கடவுளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அன்றைய உலமாக்கள். இல்லை, இல்லை, ஒரே கடவுள் தான் என்று சூரத்தில் இஸ்லாமை ஓதை காட்டினார்கள். நபியே நாயகமே மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தேவையற்றவன், அவன் பிறவும் இல்லை, அவன் யாராலும் பிறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான் என்று மக்களே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த சூராவை இறக்கி வைத்தார். இந்த சூராவை ஆதாரமாக காமித்து குர்ஆனை இன்னொரு வசனத்தையும் ஆதாரமாக காமித்தார்கள். சூரத்து சுருளை வருகிறது, அல்லாஹ் ஹுவாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் எல்லா பொருட்களையும் அவன்தான் படைக்கிறார், நன்மையும் அவன்தான் படைக்கிறான், தீமையும் அவன்தான் படைக்கிறான். இதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்று உண்மையான நம்பிக்கையை ஆலயங்கள் அன்றைக்கும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்கிறார்கள். இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நன்மைகளை நம்ம செய்யும், நம்மை மூலமாக தீமைகளும் பாவங்கள் வருது, ரெண்டுமே அல்லாவும் அல்லாவும் செய்யறாங்க, ரெண்டுமே அல்லாவும் செய்யலாம். ஆனால் வித்தியாசம் என்ன சொன்னால், நன்மைகளை நாம் செய்கின்ற பொழுது அதை அல்லாவின் பக்கம் சேர்க்க வேண்டும், தீமைகள் நம்மிடத்திலிருந்து வருகின்ற பொழுது, பாவங்கள் நம்மிடத்திலிருந்து வருகின்ற பொழுது அதை சைத்தானின் பக்கம் சேர்க்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் சேர்க்க. காரணம், சபர் மாதம் என்பது பீடு பிடித்த மாதம், முசீபத்து பிடித்த மாதம்.
இந்த மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று இன்றைக்கு எனக்கு ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாலாக அந்த அறியாமை காலத்து மக்கள் இஸ்லாத்து போறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடியே அந்த மக்கள் இந்த சஃபர் மாதத்தை கெட்ட மாதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள், ஆரம்பிக்க மாட்டார்கள். இந்த மாதத்தை அவருடைய கணக்கிலே ஒத்தி வைத்தார்கள் என்பதும் நல்ல உணர்வுகள் இருக்கின்றன, அதுல ஒரே ஒரு சொல்லி புரிந்த ஊட்டம் அந்த நல்ல ஊட்டத்துல போய் கடந்து போய் மற்ற ஊட்டத்துக்கெல்லாம் சொல்லி புரிஞ்சிருச்சு, சொத்து நோய் வந்துருச்சு என்று ஒரு கேள்வி கேட்டார். ஒரு கேள்வி கேட்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக இஸ்லாத்திலே தொற்று நோய் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஒட்டக வியாபாரியை பார்த்து கேட்டார்கள், முதல் ஒட்டகத்திற்கு சொல்லி முடித்த தன்மையை கொடுத்தது யார்? முதல் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படி? அது அல்லாஹ் வந்துச்சு. அது மாதிரி மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொடுக்கக்கூடிய தன்மை வந்ததே தவிர இந்த ஒட்டகத்தினாலதான், இந்த ஒட்டகத்தினாலதான் அந்த ஒட்டகம் இருந்து போச்சு என்பது இஸ்லாத்திலே இல்லை என்று பெருமானார் சொல்லிவிட்டு அந்த மனிதரை பார்த்து இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், உனக்கு ஈமான் பலகீனமாக இருந்தால், உனக்கு நம்பிக்கை பலகீனமாக இருந்தால், ஒரு குஞ்சலோடையை பார்த்து நீ விரண்டு ஓடிவிடு. குஞ்சோடு ஒரு குஞ்சலோடையை பார்த்து நீ விரண்டு ஓடிவிடு, சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடுவதை போன்று நீ விரண்டு ஓடிவிடு என்று பெருமானார் சொன்னாங்க. அப்ப ஈமான் உறுதியாக உள்ளவர்களே தொற்று நோய் இல்லை என்பதை நம்ப வேண்டும். ஈமான் கொஞ்சம் பலகீனமா இருந்து ஈமான் கொஞ்சம் ஆட்டக்காரங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். பெருமானாலே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அடுத்து பெருமானார் கொடுத்தாங்க என்பதா ஆமத்தை ஆந்தை அடகம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. சில ஆந்தை சத்தம் கொடுத்துன்னா ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரப்போது அந்த அதெல்லாம் கூட கூட கேட்டு பெருமானார் சொன்னார்கள். வராசிய இடத்தை பறவை ஜோசியம் என்பது இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல பச்சை கிளியை வச்சுக்கிட்டு ஜோசியம் பார்த்துருக்கான். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், எலியை ஒழுங்கு ஜோசியம் பார்த்துருக்கேன், வெள்ளை எலி வெளிநாட்டில் வெள்ளை எலியை ஒழுங்கு ஜோசியம் பார்த்துருக்கான். அப்ப கிளி எலி இதெல்லாம் ஜோசியம் பார்த்து கொண்டு இருக்கின்றன, இதெல்லாம் மூட கொள்கை என்று பெருமானார் சொல்லாதவர்கள் அன்றைக்கு சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அடுத்து பெருமானார் அந்த மூட கொள்கையை சொல்லி வருகின்றவர்கள் வடா சம்பர சம்பர் மாதம் என்று கெட்ட மாதவலை என்று சொல்லி காட்டினார். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பெரும் அளவு செப்பர் மாதத்துல தான் எல்லா காரியமும் இருக்கிறாங்க. இப்போ மண்டபத்தை பார்த்து எல்லாம் தூங்க இருக்கு. செப்பர் மாதத்துல வர ஞாயிற்றுக்கிழமை கூட மேட்டு போனத்துல கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல கல்யாணம் செப்பர் மாதம். இன்னைக்கு செப்பர் மாதம் என்பது செப்பர் நல்ல மாதம் என்று இஸ்லாமியர்கள் துணிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திலே நாள் நட்சத்திரம் என்பது இல்லை, கெட்ட நேரம் என்பது இல்லை, எல்லாமே நல்ல நேரம் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, யாரு சுகுதுறவில்லையோ அந்த நாள் அவருக்கு கெட்ட நாள் என்று சொன்னாங்க. யாரு சுகுதுறவில்லையோ அந்த நாள் அவருக்கு கெட்ட நாள், யாரு சுகுதுறவில்லையோ அந்த நாள் அவருக்கு நல்ல நாள் என்று நல்ல நாள் கெட்ட நாளுடைய ஒரு அளவு எடுத்துக்காட்டு ஒரு சிறப்பான படைப்பு. அந்த காலத்தை மனிதர்களே நீங்கள் குறை சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுடைய மகன்
என்னை காலத்தை திட்டி திட்டி என்னை நோக்கிப்படுத்துகிறார். நான் தான் காரணமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் தான் காரணமாக இருக்கிறேன். அதிகாரங்களில் கைவசம் இருக்கிறது. இரவின் தவணையில் நான் தான் மாறி மாறி வரை செய்கிறேன். அல்லாஹ் சொல்றான். அப்ப காலம் என்பது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதுல கெட்ட காலம் நல்ல காலம் என்பது இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இன்றைக்கு சமூகத்தை பார்க்கிறோம், கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு பெண்ணை எப்ப வரப்படுறீங்களா, நல்ல நேரம் வரட்டும். 4 மணி வரைக்கும் சென்னை போனவங்க கல்யாணம் 1 மணிக்கே முடிஞ்சிச்சு. 2 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா ஒரு 6-7 மணிக்கு போயிடுவாங்க சென்னைக்கு. நம்மால பேர் அதுன்னு அறிஞ்சாரு, நாள் பார்க்குது, நேரம் பார்க்குது, 4 மணிக்கே நல்ல நேரம் வருது. காலங்கள் போட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை அவ நம்பிக்கை மூட நம்பிக்கை இன்றைக்கும் இந்த பெண் அனுப்புற நேரத்தில் வருங்க. அப்படி செய்யலாமா இஸ்லாமியர்கள் செய்யலாமாங்க? மூட நம்பிக்கை என்ன, ஒரு இணைவிப்பு காரியம், ஒரு ஹலாலான வாழ்க்கையை நம்ம உருவாக்கிட்டு ஒரு ஹராமான செயலியை நம்ம அனுப்பி செய்யறேன். நேரம் பார்த்து அனுப்புறேன், காலம் பார்த்து அனுப்புறேன். இப்படி நிறைய மூட கொள்கைகள் இஸ்லாமத்தில் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நிறைய இல்லை. எல்லாம் ஒழுங்கு போச்சு. இப்ப கல்யாணம் முடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, உடனே என்ன செய்யறாங்க, பஸ் எடுத்து ஓடுறாங்க, உடனே பொண்ணு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அது ஞானம் கொடுக்குறேன். அப்ப இஸ்லாத்துல நல்ல நேரமே இல்லையா? நல்ல நேரம் இருக்கு. ஹதீஸ்ல வந்திருக்கு, நோம்புதல் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம், துவா கபூலாகும். சகல் செய்யக்கூடிய நேரம் நல்ல நேரம், துவா கபூலாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அந்த ஒரு நல்ல நேரத்தை வச்சிருக்கான். அந்த நேரத்துல நம்ம துவா செஞ்சா துவா கபூலாகும். ஆனா அந்த நேரம் குறிப்பு இல்லை. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் குறிப்பு குறிப்பாக சொல்லல, ஒரு நேரம் விட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு குறிப்பு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து உங்களால கிடையாது. இந்த நேரத்தில் கேட்டா உடனே கன்ஃபார்ம் பான் அவனு துவா செய்ய ஆரம்பிச்சுவாங்க. சந்தாவது வெள்ளி வெள்ளிக்கிழமையே நேரங்களையெல்லாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வந்து நீங்கள் துவா செஞ்சா உங்களுடைய துவா கபூலாகும் என்று பெருமானா சொல்லி காட்டினார்கள். உலமாக்கள் சில நேரங்களை சொல்லியிருக்காங்க, இந்த நேரம் இருக்கலாம். அசல் வெள்ளிக்கிழமை அசலுக்கு பிறகு துவா கபூலாகும். அப்ப வெள்ளிக்கிழமை அசல் சொல்வதற்கு கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க, துவா கபூலாக வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை மதுரை பாங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்திருக்க துவா கேட்க துவா கபூலாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து உலமாக்கள் சொன்னாங்க, அந்த நேரம் அதிகபட்சமாக இந்த நேரம் இருக்கலாம். இமாம் குத்துபா ஓதும் போது முதல் குத்துபாவை உட்கார் வரல, முதல் குத்துபா ஓய் உட்கார் வரல கொஞ்ச நேரம். அந்த இடைப்பட்ட நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனாலதான் வெளிநாட்டுல இமாம் உட்கார்ந்து மோதி ஒரு துவா சொல்லுவார், சின்ன துவா சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவாங்க. அது வந்து நல்ல ஒரு கருத்துள்ள துவா வரும். ஆக துவா கபூலாகக்கூடிய இடம் நேரத்தை அந்த வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறார். அதே ஒரு நல்ல நேரம் சொல்லலாம். ரமலான் மாதத்துல சிறந்த மாதம் ரமலான் மாதம், அது போன்று மொஹர்ரம் மாதம் சிறந்த மாதம், முதல் மாதம். இப்படி சில மாதங்கள் சிறப்பானது, சில நேரங்கள் சிறப்பானது என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்ப மத்த மாதங்கள் மத்த நேரம்லாம் கேட்கறது விளங்கக்கூடாது. எல்லாமே நல்லதான், ஆனா இதுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது என்று நாம் விளங்க வேண்டும். ஆக அருமையானவர்களே, இந்த சஃபர் மாதம் என்பது மிக சிறப்பான மாதம் என்பதை பெருமானார் சமுதாய மக்களுக்கு காட்டுவதற்காகவே தான் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த சஃபர் மாதத்தை தான் நிக்காக வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண்ணை இந்த சஃபர் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹஷ், இரண்டு பெண்ணை இந்த சஃபர் மாதத்தில் திருமணம் முடித்திருக்கிறார்கள். இஸ்லாத்துல முதல் ஜிஹாதே தொடங்கியது சஃபர் மாதத்தில் தான். பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது சஃபர் மாதத்தில் தான். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்துல வளர்ச்சி கிடைச்சு. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்த உலகம் பூரா வாழ்ந்தாங்கன்னா யாருடைய குடும்பம், பாத்திமா அக்காவுடைய குடும்பம். அப்ப சபரமாதம் பறக்கத்தானது, சபரமாதத்துல திருமணம் வளர்ந்த பண்ணாது பறக்கத்திருக்காரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆக இந்த மூட நம்பிக்கைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். அது மாதிரி நோயாளிகளை பார்த்து நம்ம நல்ல வார்த்தை சொல்றோம், உங்களுக்கு நல்லா குணமாக்கிடுவான், ஷப்பல்லா அல்லா உங்களுக்கு நோயை குணமாக்குவாங்க. இது மூட நம்பிக்கை இல்லை, இது துவா. இப்ப ஒரு நோய் ஒரு வயசானவங்க பார்த்து சொல்றோம், அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்குவானாங்க. இது நல்ல வார்த்தை தான், இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. இது பெருமான செல்லாமல் சொல்ற நோயாளிகளிடத்துல வயசானவர்களிடத்துல அதே மாதிரி கஷ்டவாதிகளுக்கு துவா செய்ய வேண்டும் என்று பெருமானா சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே ஒரு காரியத்தை நம்ம துவாவுக்கு வந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அந்த துவா ஒரு சொல்லுவோம், செல்லும் போது ஒரு சாவி சொன்னார், வெற்றியாகிவிட்டு யுத்தத்துக்கு போகும்போது பேர் என்ன கேட்டாங்க, அசுரன் அப்படின்னா என்ன இருக்கும், வெற்றியில் இருக்கும், சந்தோஷப்பட்டாங்க. போகும்போதே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இப்படி இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு சந்தோஷப்படலாம். இது பெருமானுடைய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா சத்தத்தை கொண்டு சந்தோஷப்படலாம். நம்ம பேசிக்கிட்டே இருந்து பெற்றெடுத்துட்டா உடனே என்ன செய்யலாம், அது நடக்குங்கிறான். பள்ளி ஒரு சத்தம் முடிஞ்சா நடக்குங்கிறான். சத்தங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பலன் பார்க்கக்கூடாது. இது இஸ்லாத்துல இல்லை. ஆக அருமையானவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது நல்ல கொள்கைகளை கொண்ட மார்க்கம். அதை மூட கொள்கைகளை கொண்டு அந்த இஸ்லாத்தை நாம் பேர் எடுத்து விடக்கூடாது. இஸ்லாம் இன்றைக்கு உலகமெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றால் அதனுடைய சரியான கொள்கைகளை கொண்டுதான், அறிவான கொள்கைகளை கொண்டுதான் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த இறைவன் நம் சமுதாய இயந்திரத்தில் படிந்து இருக்கக்கூடிய பொருளோடு இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை நீக்கி நல்ல நம்பிக்கைகளை அனைத்தும் அல்லாஹ்வின் மூலம் நடக்கிறது என்ற அடிப்படையான அந்த கலிமாவுடைய தத்துவத்தை விளங்கி நாம் அனைவரும் செயல்படுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக. வாசல் தாழ்வா அனைத்து இல்லாத ரப்பில் ஆலமீன்.